தமிழ்நாடு மக்கள் கட்சி ஒன்றிய செயலாளரும் கல்மேடு பஞ்சாயத்து தலைவருமான முத்துமணியை தாக்கியவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாநில தலைவர் காந்தி மல்லர் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தமிழ்நாடு மக்கள் கட்சி ஒன்றிய செயலாளரும் கல்மேடு பஞ்சாயத்து தலைவருமான முத்துமணி என்பவர் டேவிஸ்புரத்தில் 5 சென்ட் நிலம் வாங்கியுள்ளார். இந்த நிலத்தில் மற்றொரு நபர் ஒருவர் செட்டு அமைத்து உள்ளார். இதனால் இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் முத்துமணி தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் காயமடைந்த அவர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் 5 நாட்கள் சிகிச்சை பெற்று வந்தார். இது குறித்து தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. பஞ்சாயத்து தலைவர் முத்துமணியை தாக்கியவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழ்நாடு மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு மக்கள் கட்சி மாநில தலைவர் காந்தி மல்லர் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காந்தி மல்லர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு மக்கள் கட்சியினுடைய ஓட்டப்பிடாரம் ஒன்றியச் செயலராக தம்பி முத்துமணி அவர்கள் இருக்கிறார்கள். இவர் ஓட்டப்பிடாரம் பஞ்சாயத்துக்கு சம்பந்தமான தெற்கு கல்மேடு கிராமத்தினுடைய பஞ்சாயத்து தலைவராக பணியாற்றி வருகிறார். தற்பொழுதும் தெற்கு கல்மேடு பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறார். தம்பி முத்துமணி அவர்கள் தேவீஸ்வரத்தில் 5 சென்ட் இடம் வாங்கியிருந்தார்கள். அந்த இடம் வந்து தாளமுத்து நகர் காவல்துறை எல்லைக்கு உட்பட்ட இடம். அவர் கிரயமாக பெற்ற இடத்தில் அந்த பகுதியில் உள்ள மூக்காண்டி என்பவர் இவர் வாங்கிய பின்பு 3 மாதம் கழித்து அதில் ஒரு செட்டு அமைத்து விட்டார். இப்பொழுது அந்த செட்டை அவர் காலி செய்ய மறுக்கிறார். இது சம்பந்தமாக இவர்கள் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு முத்துமணி என்பவர் தம்பியை அவர் அடித்து காயப்படுத்தி விட்டார். மூக்காண்டி இவர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையிலே 5 நாட்கள் சிகிச்சையில் இருந்தால் காவல்துறையின் சார்பாக இவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டது. ஆனால் இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை. தாளமுத்து நகர் காவல்துறையினுடைய ஆய்வாளர் அவர்கள் நேரடியாகவும் புகார் கொடுத்து இன்னும் வழக்கு பதிவு செய்யாமல் காலதாமதம் செய்து வருகிறார்கள். இது சம்பந்தமாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார்கள். அதன் பின்பும் இதுவரை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை. அதனால் இன்றைய தினம் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளிக்க வந்திருக்கின்றோம். அவர்கள் இன்னும் வழக்கு பதிவு செய்யாமல் காலதாமதம் செய்தால் 1989 வன்கொடுமை தடுப்பு சட்டப்படி தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்திடம் முறையிட இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.